வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் விவசாயி சுந்தர். இன்றைக்கி விவசாயம் சார்ந்த பதிவுகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் அமிலத்துடைய இரண்டாவது பாக வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம வாழைகளுக்கு வந்து மீன் அமிலத்தை எப்படி பயன்படுத்தணும், இலைவெளிச்சத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மீன் அமிலம் எந்த அளவில் வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். மேலும் வந்து இந்த மீன் அமிலத்தில் என்ன வகையான சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தயாரிச்சு வச்சுக்கிற மீன் அமிலம் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ இந்த ஸ்ப்ரேயர் மூலமாக நம்ம வந்து எந்த அளவில் போட்டு நம்ம வாழைகள் கொடுக்க போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரேயருக்கு முதல்ல ஒரு வாளி தண்ணி ஊற்றிக்கிறோம். முதல்ல எல்லாமே முதல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் அமிலத்தை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணுறோம். எந்த அளவில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட ஒரு அளவீடு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா, இது 100 மில்லியோட அளவீடு. நம்ம இயற்கை வேளாண் விவசாயி நம்மளோட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி வந்து மீன் அமிலத்தை கலக்க சொல்கிறாங்க. அப்படி கணக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இது வந்து 16 லிட்டரோட டேங்கு. நம்ம வந்து 100 மில்லி கணக்கு பண்ணி நம்ம போட போகிறோம். நீங்கள் சொல்லலாம், 10 லிட்டருக்கு 50 மில்லி தான் சொல்கிறீங்க, அப்போ 20 லிட்டருக்கு தான் 100 மில்லி போடணும், கூட போடுறீங்களே அப்படின்ட்டு கேட்கலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா இது வந்து இயற்கை முறையிலே செய்ததுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் கூட முன்ன பின்ன வச்சு போடலாம். இப்போ நம்ம மீன் அமிலத்தை ஊற்றியாச்சு. இப்போ மறுபடி டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணுமோ அந்தளவு தண்ணியை ஊற்றி நிரப்ப வேண்டியதுதான். இந்த மீன் அமிலத்தில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் சத்து தான் அந்த மீன் அமிலத்தில் இருக்குதுங்க. இதே இது எந்த உரத்தில் அந்த நைட்ரஜன் சத்து இருக்குன்னா, நம்ம பொதுவாக எல்லா இதுக்கும் மூலதரமாக பயன்படுத்துகிறது வந்து யூரியா தான் பயன்படுத்துகிறாங்க விவசாயிகள். அந்த இதில் இருக்கிற அதே யூரியாவில் இருக்கிற அதே சத்து வந்து இந்த மீன் அமிலத்தில் இருக்குது, அதே நைட்ரஜன் தான். இப்போ நம்ம நைட்ரஜனை வந்து வாழைகளுக்கு வந்து தூர் பகுதியில் வைக்கும்போதோ, வயல்களுக்கு தூவி விடும்போதும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடை 45 கிலோ மூடையில் 100% யூரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் இருக்குன்னா 30% தான் அதை வந்து பயிர்கள் எடுக்கும். மீதமுள்ள பர்சன்டேஜ் வந்து மண்ணுக்குள்ளேயும், மீதி வந்து ஆவியாகி சூரிய வெளிச்சத்தினால ஆவியாகி மேலேயும் தான் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம யூரியா எடுத்து பயன்படுத்தும் போது வெறும் 30% மட்டும்தான் பயிர்களுக்கு கிடைக்கும். இதே இது இந்த மாதிரி மீன் அமிலத்தை வந்து இலைவெளி சத்தாக கொடுக்கும்போது 100% நைட்ரஜனும் அப்படியே வந்து இந்த இலைகள் உள்வாங்கி நல்ல ஒரு பயனை தரும். இதே மாதிரி தான் நானோ யூரியாவும் பயன்படுத்துகிறாங்க. டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. வாங்க எப்படி அடிக்கலாம் பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து 2 மாதத்தோட கசலி வாழை. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்ப்ரேயர் பண்ணி இலைவெளி சத்தாக எப்படி நம்ம வந்து மீன் அமிலம் கொடுக்கணும்ன்ட்டு பார்ப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து நல்லா குடுத்தோட மத்தி ஓலையும் மேலேருந்து ஃபுல்லாக படுற மாதிரி இப்படி ஸ்ப்ரே பண்ணால் போதும். இன்னையோட டேட் பார்த்திங்கன்னா, 24/9/2022. இன்றைக்கி நம்ம வந்து இலைவெளி சத்தாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் நம்ம வாழைகளில். இன்னையிலேருந்து 20 நாளில் நாங்கள் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் இந்த வாழையோட வீடியோ வந்து போடுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே போல் மீன் அமிலம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா,
கீழே எங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் வந்து கால் பண்ணி பேசுனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து பார்சல் மூலமாகவோ அனுப்பி வைப்போம். அதை பெற்று நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். வந்து இந்த மாதிரி பயனுள்ள விவசாய தகவல்கள் உங்களுக்கு வந்து வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டவுன் சவுத்துங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம். உங்கள் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொன்னான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.